நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மத்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ஃபைனலாக வந்து கொரோனாவுக்கு வந்து டேப்லெட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டேப்லெட்டோட பேர் என்ன, அது எப்போ நம்ம பயன்பாட்டுக்கு வருமோ, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா நமக்கு இடையில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிய போகுது. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டங்களை அனுபவிக்கலை. நிறைய பேர் வந்து லைஃபே இழந்திருக்காங்க, சில பேர் உயிரே இழந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து நம்மளை இந்த அளவுக்கு பாடாப்படுத்தும், இந்த அளவுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் வந்து இந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு உலகப்போர் மாதிரி ஆகிப்போயிடுச்சு. உலக நாடுகள் ஃபுல்லாகவுமே முடங்கி போச்சு, பொருளாதாரம் வீழ்ந்துருச்சு, நிறையா பேரோட லைஃப் போச்சு, நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம், தடுப்பூசினால் வந்து இனிமேல் வந்து இறப்பு வீதம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு தடுப்பூசி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அது வந்து கொரோனாவை சுத்தமாக அழிக்காது, இறப்பு வீதத்தை தான் குறைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. அது மாதிரி அதை வச்சு தான் இவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், தடுப்பூசி போடுறோன்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 60 நாளில் வந்து இது 6 மாதம்தான் வந்து இந்த அந்த ஊசியோட பவர் இருக்கும், அதுக்கப்புறம் பூஸ்டர்னு ஒரு ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுங்கன்னா அந்த ஊசியவே ஒரு 2 ஊசியை போட்டு முடிக்கலை, அதுக்குள்ளே பூஸ்டர் ஊசி போடணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பூஸ்டர் ஊசியும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் பவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ நம்ம இப்போதைக்கு தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த ஊசியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, உயிரை வந்து அதாவது உயிர் போகிறத தடுக்குது, இப்போ அந்த கொரோனாவோட வீரியத்தை குறைக்குது. அதுவும் வந்து இந்த சில வேரியண்டோட வைரஸுக்கு வந்து சில ஊசிகள் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் தான் வந்து நம்பிக்கை தர்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த மார்க் அப்புறமேட்டு ரைடிபேக் அப்படின்ற 2 கம்பெனியை சேர்ந்து வந்து ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடய பேர் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது, முலூன் பிரவீர் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட்டோட பேர் முலூன் பிரவீர் அப்படின்ற மாதிரி அந்த டேப்லெட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த டேப்லெட் வந்து கொரோனா வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அதாவது 50% வந்து இறப்பு வீதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, 50% வந்து இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா இறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 785 பேர்கிட்ட வந்து இந்த கொரோனா அந்த பேஷண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 29 நாள் 12 ஹவருக்கு ஒருக்கா வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க, 5 டேஸ் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் கொடுத்தவங்களும் டேப்லெட் கொடுக்காதவங்க ரெண்டு பேரையும் வந்து தனித்தனியாக வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, டேப்லெட் கொடுத்தவங்க வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறப்பு வீதமும் கிடையாது, சாக மாட்டாங்க, உடம்பும் அதாவது அந்த வைரஸோட பாதிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் ரொம்ப தீவிரமாக வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. தயாரிக்க ஆல்ரெடி நிறையா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாத்திரையை. இப்போ வந்து உலகாரங்களை வந்து அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்ல, US ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க, நியூஜெர்சியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து இப்போ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆளுங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் வெளியில் வரும். அப்படி இருக்கிறதுனால அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பர்மிஷனுக்காக இப்போ போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ரிசல்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, இது நாங்கள் 775 பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணியிருக்கோம், 29 நாள் டெஸ்ட் பண்ணோம், 12 ஹவருக்கு ஒருக்கா வந்து இந்த மாத்திரையை கொடுத்தோம், 5 நாள் கண்டினியூஸாக கொடுத்தோம், நல்ல எஃபெக்ட் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வந்து இது எல்லா வைரஸுக்குமே வந்து இந்த கொரோனாவில் வந்து இந்த டெல்டா ப்ளஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாக வந்து கேட்குது, இது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது நமக்கள்ட இடையில வந்தால் தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, சைட் எஃபெக்ட்ஸை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லலை, ஆனால் வந்து இதை குழந்தைங்க யூஸ் பண்ண வேணாம், ப்ரெக்னென்ட் உமன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் உமன்ட்டு குழந்தைங்க, வயசானவங்க, ரொம்ப வயசானவங்களாம் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்றத பற்றி என்ன சொல்லலை. மாத்திரை நமக்கு பயன்பாட்டுக்கு வந்தால் தான் என்னன்றது தெரியும், கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். நம்ம ஊசியை, ஆனால் சில சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஊசி அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது வந்து டேப்லெட் தான், இது ஊசி அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊசி போடுறதுனால வந்து நம்ம ஊசி போடுறது போய் போட்டுக்க வேண்டியதாக இருக்குது, கியூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது, நிறையா பிரச்சனையை ஊசியால் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மாத்திரை அப்படின்னா நம்ம ரொம்ப சுலபமாக
எல்லா இடத்துலையும் நமக்கு கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மாத்திரையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பயன்பாட்டுக்கு வந்தால் தான் என்னங்கிறது தெரியும். ஆனால் இப்போ சொல்லலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 50% தான் குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுத்தமாக கொரோனாவை அழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. அப்படின்றப்ப நம்ம பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ண நம்ம ஆளுங்க வாங்கி அதை ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உண்மை என்னங்கிறது தெரியும். இப்போ கம்பெனி சொல்கிறது தான் நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம். இந்த மாத்திரை வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுல அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊசி வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இது இப்போ ஊசி போட்டிருந்தா நம்ம வெளியிலலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த மாத்திரை வந்திருக்கு. அடுத்தடுத்து ஏதோ ஒரு முன்னேற்றம்னு ஒரு ஒரு என்னமோ ஒரு இருட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தவங்களுக்கு வந்து ஒரு பாதை தெரிகிற மாதிரி நமக்கு ஒரு வழி தெரியுது. பார்ப்போம் போக போக என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.